நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒவ்வொரு லக்னத்திற்கும் வரக்கூடாத தசை என்று தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். எல்லா லக்னத்திற்கும் வரக்கூடாத தசைன்னு, 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசை, வரக்கூடாத தசைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஒரு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வியூக்கள் போயிருக்கு. அதே போலவே ஒவ்வொருவருக்கும் அவயோகர்கள், ஒரு லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே அவயோகர்கள், இந்த தசை வராமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற அமைப்பு. உதாரணமாக சனி தசை கடக சிம்ம லக்னங்களுக்கு நன்மை தராது. ஆமாம், சனி கடக சிம்ம லக்னங்களின் நாயகர்களான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஜென்ம விரோத அமைப்பில் இருப்பதால் அவர் நன்மைகளை தரமாட்டார் என்பது பொது விதி. கடக சிம்ம லக்னங்களுக்கு அவயோக தசையாக சனி தசை வரும் என்பது பொது விதி. இது போன்ற ஒரு லக்னத்திற்கு அவயோக நிலையில் உள்ள கிரகங்கள் ராசி அதிபதியாக வரும் பொழுது அந்த தசை நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யுமா? எப்பொழுதுமே லக்னாதிபதி தசையும் ராசிநாதன் தசையும் கெடுபலன்களை செய்யாது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு நிலையிலையும் ராசிநாதனோ அல்லது லக்னாதிபதிக்கு அடுத்துதான் ராசிநாதன், ராசிநாதன் கண்டிப்பாக ஒருவரை வந்து காப்பாற்ற முயற்சிப்பார் லக்னாதிபதிக்கு அடுத்த நிலையில. ஆகவே ராசிநாதனாக ஒரு அவயோக கிரகம் வருவது ஒரு விதிவிலக்கு. உதாரணமா விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை வரக்கூடாது. அதே நேரத்தில் அவர் மிதுன ராசியாக இருந்தால் லைவ்ல ப்ரெடிக்ஷன்ல என்ன சொல்லுவேன், இந்த இந்த தசை வந்து அன்றைய சுப அந்த கிரகத்தின் சுபத்துவ பாவத்துவ அமைப்பிற்கேற்ப பெரிய கெடுதல்களை செய்யாது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே சனி கடக லக்னம், கடக லக்னத்திற்கு இவர் எந்த அமைப்புகளில் நல்ல வளங்களை செய்வார் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறார். 3 இடத்தில் சனி நட்பு நிலைமையில் இருக்கிறார். 3 இடத்தில் சனி நட்பு நிலைமையில் இருப்பது என்ன அமைப்பு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய 8ஆம் வீடு தீய பலன்களை செய்யக்கூடிய 8ஆம் வீட்டிற்கு 8இல் மறைந்திருக்கிறார். தீய பலன்களை செய்யக்கூடிய 8ஆம் வீட்டிற்கு 8இல் மறையும் பொழுது அவர் சுப பலன்களை செய்வார். அதாவது 8ஆம் வீட்டின் கொடுமையான பலன்களை செய்யாமல் இங்கே 3ஆம் வீட்டின் 8இல் 8 8ற்கு 8இல் பாவத்துவ அமைப்பில் மறைந்திருக்கும் போது அவர் வந்து கடுமையான பலன்களை செய்யாமல் 3ஆம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். இதனை அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை எப்படி செய்வார்ங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே அவர் நட்பு நிலைமையில் இருக்கிறார். நான் சொல்வதைப் போல 3ஆம் இடம் அவருக்கு நட்பு வீடு, அதை போலவே அடுத்து 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அவருக்கு நட்பு வீடு அல்ல. அதே நேரத்தில் மூன்றில் இருக்கிறார் சனி. இப்ப நான் சொன்னதுல 3ஆம் இடத்தில் அவர் இருக்கும்போது தன்னுடைய 8வது வீட்டிற்கு 8இல் மறைந்திருப்பார். 8ஆம் இடத்தின் பலன்களை செய்ய தகுதி இல்லாத, 8ஆம் இடத்தின் கெடுபலன்களை செய்ய தகுதி இல்லாத ஒரு நிலையாக இங்கே சனி மாறுகிறார். இங்கே அவருக்கு 2ஆம் நிலை சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அவருக்கு மிகவும் பிடித்த இன்னொரு நண்பரான புதனின் நட்பு வீட்டில் இருக்கிறார். இங்கே புதனுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார். ஆனாலும் சுபத்துவத்தின் கொஞ்சம் குறைவான ஒரு அமைப்பில் தான் அந்த புதனுடைய வீடு இருக்கும். ஆயினும் 3 11ஆம் இடங்களில் இருக்கின்ற பாவர்கள் நல்ல பலன்களை செய்வார்கள் என்கின்ற ஒரு விதியின் அடிப்படையிலையும், இங்கே கீழே போட்டிருக்கிறேன் இல்லையா, சனி சுக்கரனோட நீச்ச நிலையில் இருப்பார். நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய சுக்கரனாக இருந்தாலும் கூட சனி தான், இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இங்கே சனி 10ஆம் இடத்துல வக்கரமாக போட்டிருக்கிறேன். சுக்கிரன் பார்க்கும் நிலையில் இருந்தால் இங்கே வக்கரமாக இருப்பார். சனி நீச்ச நிலையில் வக்கரமாவது நல்லது அல்ல. அவர் அங்கே சாதகமற்ற மாறுபாடான தன்மைகள் என்று சொல்லப்படக்கூடிய உச்ச நிலையை அடைந்தவராக ஆவார். இங்கே விதிவிலக்குகளிலும் ஒரு விதிவிலக்காக கடக லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல அவர் வக்கர நிலையாக இருக்கவே கூடாது. வக்கர நிலையாக இருக்கும் பொழுது அவர் அங்கே குறிச்சுக்கிற பார்வையோடு இருந்தாலும் கூட அப்படி ஒன்று நல்ல பலன்களை தந்துவிட மாட்டார். ஏனென்றால் இந்த இடத்துல 6ஆம் இடத்தின் 4 அமைப்புகளையும் பார்த்தீர்களேயானால், 6ஆம் இடத்திற்கும் அந்த 10ஆம் இடத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்கே அவயோக அமைப்புகள் சென்ற கட்டத்தில் காட்டினதைப் போல 6ஆம் இடத்துல வந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் தான் இருப்பார். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தார்னா வர்க்கோத்தம அமைப்பில் இருப்பார். 6ஆம் இடத்துல அங்கே சூரியனுடைய சாரம் வாங்கி 2ஆம் அதிபதியுடைய சாரம் வாங்கியிருக்கிற நிலையில் பண விவகாரங்கள் சரளமாக இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள் கலக்கத்தை கொடுப்பவையாக இருக்கும். அதைப் போலவே